ஐடி கார்டு இல்லனா நோ என்ட்ரி. ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்ட தமிழக வெற்றி கழகம். செல்போன் பயன்படுத்தக்கூடாது, முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு அப்படின்னு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். கொடி அறிமுக விழாவுக்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழா சென்னை பனையூர்ல நடக்குது. இவருடைய கட்சி அலுவலகத்துல கொடியேற்று விழா நடக்கக்கூடிய நிலையில இதுக்காக மாநிலம் முழுக்க இருந்து நிர்வாகிகள் வந்த வண்ணமா இருக்காங்க. இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட மாநில மற்றும் மாவட்ட அளவுல 300 நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா கூறப்படுது. முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விழால கலந்துக்கிறதுக்காக அவங்களுக்கு அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்டிருக்காம். அப்படி இங்க வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அடையாள அட்டை இல்லாம உள்ள வந்தா அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அடையாள அட்டை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு. ஐடி கார்டு இல்ல அப்படின்னா கண்டிப்பா அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தளபதி விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சிகள்ல செல்போனுக்கு அனுமதி கிடையாது. இங்க கலந்துக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் செல்போன் பாத்தீங்கன்னா அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கட்சி அலுவலகம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா தெருக்கள்ல வெளியாட்கள் வர்றதுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. நிர்வாகிகள் இங்க வரணும்னா கூட அடையாள அட்டைய கண்டிப்பா காட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொடி அறிமுக விழால கொடியேற்றி வைக்கிறதன் மூலமா கட்சி கொடிய அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம பாடலாசிரியர் விவேக் அவர்களுடைய வரிகள்ல கட்சியினுடைய கொள்கை பாடலும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா? 100 ஆழமுள்ள கல் குவாரி குழியில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. கரூர் மாவட்டம் கா பரமத்தி சுற்றுவட்டார பகுதியில 100 மேற்பட்ட கல் குவாரிகள் செயல்பட்டு வருது. இந்நிலையில தாழையூத்துப்பட்டி பகுதியில செயல்பட்டு வரும் மெட்டல் கல் குவாரியில சுற்றுவட்டார பகுதியில கடந்த 2 இரவு நேரத்துல மழை வந்துட்டு இருந்துச்சு. சோ இதனால 100 ஆழக்குழியில 3 அளவுல தண்ணீர் தேங்கி நின்று இருக்கு. இதை எடுக்கிறதுக்காக நாகப்பட்டினம் ஆயங்குடி பள்ளம் பகுதியை சேர்ந்த சுதாகர் அப்படின்ற ஓட்டுநரை பணியில ஈடுபடுத்தி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. தண்ணீரை எடுக்கிறதுக்காக 22,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட லாரியில தண்ணீரை நிரப்பிட்டு மேல வந்து லாரி வந்துட்டு இருந்தது. அப்போ எதிர்பாராத விதமா 75 உயரத்துல இருந்து லாரி பாறைக்குள்ள கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அப்போ பக்கத்துல இருந்தவங்க உடனடியா சத்தம் கேட்டு பாறைக்குழி இடுக்கல மாட்டின ஓட்டுநரை மீட்டாங்க. ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்துல 100 ஆழமுள்ள கல்குவாரி குழியில உரிய பாதுகாப்பு இல்லாம லாரி ஓட்டுநரை பணியில ஈடுபடுத்தியதா அந்த கல்குவாரி உரிமையாளர்கள்ல ஒருத்தரான அமமுக மாவட்ட செயலாளர் தங்கவேல் மற்றும் பங்குதாரர்களான சுப்பிரமணி, சக்திவேல், கந்தசாமி ஆகிய 4 மேல இப்ப போலீஸ்